experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Aadhan cinemaile anaiyarkum oru periya vanakkam and innikku namma kuda Cheyyaru Balu sir inaiyirukanga. கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மை விட்டு மறைந்தார் அப்படின்ற ஒரு தகவலோடு இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இன்றைக்கி அதிகாலை 4 மணி அளவில் விஜயாந்த் அவர்கள் காலம் ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயம் என்ன நடந்துச்சு சார்? கடைசியாக என்னென்ன விஷயங்கள் நடந்துள்ள? அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப காலம் இருந்துகிட்டு இருந்தார். அப்புறமா இடையில் வந்து அதே மியாட் ஹாஸ்பிட்டலில் சில தினங்களுக்கு முன்னாடி சேர்த்துட்டு ஒரு பெரிய வதந்திலாம் கிளம்பிச்சு. அப்புறம் அந்த செயற்குழு கூட்டத்தில் கேப்டன் நல்லா இருக்காரு அப்படின்னு அவங்க கொண்டு வந்து காமிச்சு முன்னே விட கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்திருந்தார். இதெல்லாம் தாண்டி அந்த செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்த அந்த கூட்டம் அப்படி கண்ணீர் வடித்தாங்க. சரி, ஆக்டிவாக இருக்கார், எல்லாருடைய பிரார்த்தனையும் அதுதான். விஜயகாந்த் இன்னும் சில வருடங்கள் நலமாக இருப்பார், மீண்டு வருவார், இப்படியா ஒரு தகவல் இருந்தது. ஆனால் இது ரெண்டு நாளைக்கு ஒரு நேற்றுன்னு நினைக்கிறேன், ஆமாம், மியாட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, வழக்கமான செக்கப் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு வந்து கோவிட்டு அவருக்கு வந்து பரவி இருக்குது அப்படின்னு திடீர்னு காலையில் ஒரு மிக அதிர்ச்சியான ஒரு செய்தி. அதுக்கு முன்னாடியே அந்த தொண்டர்கள் அங்கங்கே அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இது வந்து போன மாதிரியே வந்து ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு எல்லாருடைய மனநிலையாக இருந்தது. அதனால் ஒன்றும், அதாவது வந்து கடவுள் இதுக்கப்புறம் அவரை வந்து போட்டு இருக்கக்கூடாது, போட்டு துன்புறுத்தக்கூடாதுன்னு கொண்டு போயிட்டார். அதுதான் உண்மை. வந்து அவர் செய்த அந்த வள்ளல் குணம் என்றைக்கும் மாறாது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே கருப்பு எம்ஜிஆர்னு, அது அவர் விரும்பலை ஆரம்பத்தில், இருக்கிறது ஒரே எம்ஜிஆர் தான்பா, அவர் தான்பா, கருப்பு எம்ஜிஆர்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனால் தொண்டர்கள் ரசிகர்கள் அவர் அந்த உருவத்தோடு வரைஞ்சி அவங்க வந்து இந்த கருப்பு எம்ஜிஆராக பார்த்து இது பண்ண, இருக்கிறது ஒரு எம்ஜிஆர்னு சொன்னவர் தான், ஆனால் அந்த எம்ஜிஆருக்கு இணையான ஒரு எம்ஜிஆர் தான். சாப்பாடு போட்டதில், பல உதவிகள் செஞ்சதில், முன்னணியில் வந்து நின்னதில், இன்றைக்கி அவர் கண்டி ஒரு, அதாவது எல்லாருடைய இதுதான், ஒரு திடமான ஒரு மனிதனாக பழைய விஜயகாந்தாக இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் ஒரு முக்கிய இடத்தில் இருந்திருப்பார் அப்படின்ற விஷயம் எல்லாரும் நாமளே பேசி பேசி எத்தனை முறை பேசியிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அந்த தர்மம், அந்த தர்மம் கூட தலைக்காக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். கண்ணீர் விட்டு கதறி அழகிறாங்க, வந்து எங்கெங்கிறது தேப்ப தேப்பையாக வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம், அதை நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம், ஊருக்கு நீ மகுடம் அப்படின்ற அந்த பாடல் ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோனில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மையாகவே வந்து தங்கக்கூடம் தான், எல்லாருக்கும் மகுடம் தான். கண்டிப்பாக சரி, கடைசியாக அந்த கூட்டத்துக்கு அவரை அழைச்சிட்டு வராமல் இருந்திருந்தால் இது மாதிரியான நிகழ்வு நடந்திருக்காது? அப்படி ஒரு கான்ட்ரவர்சி, ஏன்னா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி தான் அவர் தொடர்ச்சியாக அந்த சிகிச்சையில் இருந்தார். சிகிச்சையில் இருந்தப்போ பேரிகார்ட் போட்டாங்க, போலீஸ் குவிக்கப்பட்டது, இதெல்லாம். அப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் கொஞ்சம் கோவப்பட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி, வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கணவர், அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, ஒரு மனைவியாக அந்த இடத்துல ஒரு நியாயமான கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. யாருங்க உங்களுக்கு வந்து அறிவிப்பெல்லாம் போட சொன்னது, இப்படி நீங்கள் வந்து தவறான இதெல்லாம் பண்ணலாம்னு அவங்க கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த நேரம் பாருங்கள், விஜயகாந்த் ஆக்டிவாக தான் இருக்கிறாரு அப்படின்னு கொண்டு வந்து செயற்குழு கூட்டத்துக்கு காட்டினது ஒன்று. அவர் முன்னிலையில் பொதுச் செயலாளராக நான் வந்து அவர் தான் எனக்கு ஒப்படைக்கிறாரு அந்த பொறுப்பை அப்படின்னு இதுவாக இருந்தது. வந்து அது ஒரு காரணமாக சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி எத்தனை, அவருடைய ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்த நாள் இதுக்கு பார்த்திங்கன்னா இதை விட பெரிய கூட்டம் வந்தது. அதான் போதும் அப்படின்ற அளவுக்கு கடவுள் முடிவு பண்ணிட்டார் போல. என்றைக்குமே தனக்குன்னு எடுத்துக்காமல் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தவர் விஜயாந்த் அவர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு நிறைய இந்த நிற வடிவில் அந்த கருப்பு நிறத்தை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் தடைகளையும் தாண்டி தான் வந்திருக்கார் அப்படின்றதும் நம்ம பேசியிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த விஜயாந்த் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் இருந்த விஜயாந்த் அவர்களுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் சார் நீங்கள் பார்த்தவர்கள்? ஆரம்பகட்ட காலத்தில் ஒரு விஜயராஜா வந்து மதுரையிலிருந்து கிளம்பி வந்தவர், ஒருத்தர் வந்து சினிமா ஆசையில் ஒரு அப்பர் மிடில் இதுதான் மில்லு வச்சுருக்காங்க ரைஸ் மில்லு மதுரையில். அவருடைய நண்பர் ராவுத்தர், நண்பர் நான் கிளம்புறேன் மெட்ராஸ் கிளம்புறேன்னாரு, எங்கேயா போகிறேன் அப்படின்னு, நடிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு. ராவுத்தருக்கு என்னென்னா, நீ வந்து வெகுளி, கோவக்காரன், முன்பின் தெரியாதவன், யாராவது ஏதாவது சொன்னால் கையில் கெடுத்து எடுத்து கொடுத்துருவ, அப்படியேப்பட்ட ஆள் நீ அங்கே போய் அந்த மெட்ராஸில் அவ்வளோ பெரிய இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு அதில் தெரியும் நீ விடு அப்படின்னு. உடனே அப்படி ஒரு நிழலாக, ஒரு நண்பனாக, ஒரு உயிர் தோழனாக கூட வந்தவர் வந்து ராவுத்தர். ஒரு ராவுத்தர் தான் தன் நண்பனை வந்து டிசைன் பண்ணது. இங்கே தான் ஆரம்பகட்ட காலத்தில் சினிமா வாய்ப்புகளுக்காக பயங்கரமாக அலைஞ்ச நபர் வந்து அப்படி இதுவாக இருந்தோம். அதுக்கு ஒரு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா,
ஒரு கட்டத்தில் வாய்ப்பு இல்லை, பண்ணுறாங்க தூரத்து இடி முழக்கம் அது இதுன்னு ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணுறாரு, வாய்ப்பே இல்லை. தொடர்ச்சியாக ஒன்று வாய்ப்பில் திரும்ப வந்து ஊருக்கு போக முடியல, ஊர்லேருந்து பணம் வாங்க முடியல. ஏன்னா இங்கேருந்து இவர் ஒரு ரெண்டு மூணு படம் நடித்தார் இல்லைங்களா, அது மதுரையில் பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சு ரசிகர்கள் அவருடைய நண்பர்கள் கொண்டாடிட்டாங்க. திரும்ப போனோம்னா நமக்கு பெரிய அவமரியாதை ஆகிட்டோம், என்ன இருந்தாலும் பார்த்துடலாம் நண்பா நம்ப அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க. அப்போ இந்த கேரியரில் சாப்பாடு வாங்கின்னு வரணும். அப்போ வந்து ஒரு கேரியரில் சாம்பார் பொரியல், ஒரு கேரியரில் வந்து ஒயிட் ரைஸ் வைப்பாங்க. இப்போ தான் நம்ம பார்சல் பேக்கிங் பண்ணி தராங்க. அப்போ மூணு அடுக்குலேயும் வந்து ஒயிட் ரைஸை வைங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வருவார். சரிங்க, என்னென்னா மத்தியானம் தண்ணி ஊற்றி சாப்பிடுது, நைட்டு தண்ணி ஊற்றி சாப்பிடுது, காலையில் தண்ணி ஊற்றி சாப்பிடுது. ஒரு கட்டத்தில் ஏவிஎம்லேருந்து ஒரு அழைப்பு வருது அவருக்கு, போகிறாரு, பயங்கர சந்தோஷமாக போடுறாரு, ராவத்தர் வாழ்த்தி அனுப்புகிறாரு. அங்கே போன பிறகு தான் அவருக்கு ஒரு ஷாக்கு. ஏவிஎம் சரவன் என்னன்றாரு, முரட்டுக்காலன்னு ஒரு படம் ரஜினி வச்சுருக்கிறோம், நீங்கள் தாங்க வில்லன். சரிங்க சார்ன்றாரு, ஒரு ஒரு தொகை 25,000 ரூபான்னு பேசுகிறாங்க, கையில் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. பெரிய காசு அப்போ மகிஷா வாங்கிக்கின்னு ஃப்ரெண்டை பார்க்கறது ஓடி வர்றாரு. என்னாச்சுறாருன்றாரு, ஏவிஎம்மில் வந்து படம் முரட்டுக்கால ரஜினி படம், நான் வில்லன் ஒன்று, அந்த காசு எடுத்துமே திருப்பி கொடுத்துட்டுவான்றார் ராவத். ஏ என்னையா நீ வந்து ஏவிஎம்யா ரஜினி படம் வில்லன், நீ ஹீரோ மெட்டீரியல்ரா, நீ வில்லன் கிடையாது, நீ ஹீரோ மெட்டீரியல் நான் சொல்கிறேன். ஏ அதெல்லாம் எடுத்து எவ்வளோ பெரிய ஸ்டாஃபனோ, நானும் திருப்பியில் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு, நீ திருப்பி கொடுக்கலன்னா அவ்வளோதான், நான் கிளம்பி மதுரைக்கு போய்ட்டுன்றார். ரொம்ப இது பண்ணி எடுத்துமே சார் இது பண்ணாதுன்னு கொடுத்துட்டு அந்த ராவுத்தர் வடிவமைத்த ஒருத்தர் தான் ஹீரோ மெட்டீரியல்னு சொன்னார் பாருங்க. அதனால தான் தன் நண்பன் மீது ஒரு அபரிமிதமான ஒரு ஒரு பாசம். வரவங்களுக்கு சோறு போடு, தள்ளி நின்று ஃபோட்டோ எடுக்காத, அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு எடு, இணக்கமாக இரு, அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து அந்த அன்பு வந்து சில பேர் வந்து உதவி செய்கிறது போதையாகிடும் தெரியுங்களா, அப்படியே பட்ட போதை தான் வந்து விஜயகாந்த். ஓகே, உதவி செய்கிறது தான் அவருடைய கையில், விஜயகாந்தோடைய கையில் குரான் பதித்த மோந்திரமும் ராவத்தருடைய டேபிளில் வெங்கடாச்சலபதி படமும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நட்பு வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து முட்டை கண்ணு கருப்பு நிறம் வழக்கம் போல் வந்து சினிமாவில் வந்து ட்ரோல் பண்ணி ஒதுக்க ஆரம்பித்தாங்க. எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்ற ஒரு மனிதரால் அவர் கிட்டத்தட்ட அவருடைய இயக்கத்தில் 17 படங்கள், சட்டம் 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 புரட்சிகரமான படங்கள். ஆனால் தான் வந்து எஸ்ஏசி மீது அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. செந்தூர பாண்டின்னு ஒரு படம், விஜய் என் மகனை வந்து நீ தான் அறிமுகப்படுத்தணும், அறிமுகமாயிட்டார், முறைப்படி நீ தான் அறிமுகப்படுத்தணும், ஒரு அண்ணனா நீ தான் பண்ணணும், ஒரு 8 நாள் கால் ஷீட் கொடுன்றாரு சார், நாள் கணக்கெலாம் சொல்லாதீங்க. அப்போ வந்து விஜயகாந்த் பயங்கர பீக்கு, 4 கால்ஷீட் நடிகர், நம்ம தம்பி நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கணும், 16 நாள் கொடுத்துருக்காரு, ஒரு கால்ஷீட்டு அவ்வளோ வேல்யூ வந்து, 1 கால்ஷீட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா தன்னை வந்து புரட்சி கலைஞர்னு ஒரு அடைமொழி வர்றதுக்கு பேர் வர்றதுக்கு காரணமானவர் எஸ் ஏ சந்திரசேகர். அந்த நன்றியை மறக்காத ஒரே நபர் தான் விஜயகாந்த். கடைசியாக அவர் வந்து சில தினங்கள் முன்னாடி வந்து மியாட்டா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு, இதுவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட கடைசி கட்ட காலத்தில் உதவி வாங்கின ஒருத்தர் வந்து அந்த செய்தி சேர்த்துருக்குறாங்கன்னு அந்த செய்தியை கேட்டு இறந்து போயிட்டார். அவர் வந்து வசனகர்த்தா வேலுமணி. ஓகே, வேலுமணி யார் இப்போ பாருங்க, இவர் வந்துட்டார், வந்துட்டு வேலுமணிக்கு தேமுதிக சார்பில் வந்து இரங்கல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. எப்படியாப்பட்ட அன்பு பாருங்கள். அதாவது இவருடைய படங்களுக்கு லியாகத் அலிகான் வந்து தொடர்ச்சியாக வசனம் எழுதிட்டுருப்பார், தேவன் ஒரு படம், அருண் பாண்டியன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படத்தை. இந்த படத்துக்கு யார் டைலாக் ரைட்டர்னா அது அவர் தான் இருக்காருன்னா, ஏன் லியாகத் அலிகான் இல்லையா, இல்லை சார் பிஸியாக இருக்கார், இவர் நல்லா எழுதுவார்ன்னா விஜயகாந்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஏ அவர் தான் ஏன் கரெக்டாக எழுதுவார்ன்றாரு. ஒரு 3 நாள் ஷூட் எடுக்கும்போது அவர் டைலாகை பார்த்துட்டு கூப்பிட்றாரு, பிரமாதமாக எழுதுறீங்களா நீங்கள் அப்படின்றாரு. எங்கேருந்து வந்து கடலூர்லேருந்து வர சார், நான் சினிமா ஆசைக்கு வந்தது கல்யாணம் பண்ணிக்காதவர், சூப்பர் சொல்லி எங்கள் நானாவில் விஜயகாந்தே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வேலுமணியை. விருதகிரி படத்தில் வந்து கமிட் ஆகிறாரு, இவர் கமிட் ஆனது தெரியாது, உட்காந்து ஷூட்டிங்ஸ் போடலாம், வேலுமணி இங்கே வாங்கன்றாரு, கூப்பிட்டு என்ன, ஆமாம் சார் சுதீஷ் சார் கூப்பிட்டாரு, நான் வந்து ஜாயின் ஆகிட்டு என்ன சம்பளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஒரு சம்பளத்தொகை சொல்கிறாரு, என்ன அடிமாட்டு சம்பளம் கொடுத்துருக்காங்க நீ பேசக்கூடாதுன்னு, இல்லை சார் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் வேலுமணி, அவர் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர். இவர் என்ன பண்ணுறாரு, 15 நாளைக்கு ஒரு தடவை என்கிட்ட வந்து நீ சம்பளம் வாங்கிக்கோ, கூச்சப்படாமல் நீ கேட்கணும் அப்படின்றாரு. இவர் இந்த வேலுமணின்றவர் அடிப்படையில் அவருடைய வசந்த் படங்கள்லாம் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் டைட்டில் கார்டு போடலோட கூட கேட்க மாட்டார், ரிதம் படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, சில படங்கள் வசனம்லாம் எழுதியிருக்காரு, கோ டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, வைரமுத்துக்கிட்ட தான் ஆரம்பத்தில் இருந்தார் அவர். அப்போ ஒரு தடவை போய் கேட்குறாரு, பதினஞ்சு அதாவது மாதத்துக்கு 2 தடவை உனக்கு பேமெண்ட் கொடுக்குறேன்றார் இவருடைய பர்சனல் காசுலேருந்து. அப்புறம் ஒரு நாள் பார்த்துட்டு இங்கே வாங்க வேலுமணின்றார், இன்னும் நான் வந்து உங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்கறது உங்களுக்கு கூச்சமா அப்படின்னு ரொம்ப உரிமையாக சண்டை போட ஆரம்பித்தேன் சார், எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க கேப்டன், நான் வந்து கேட்குறதுன்னா. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கோட் வேர்டு சொல்லு நீன்றார்,
இன்றைக்கி மழை வரும் பொழுது இல்லை, இன்றைக்கி வெயில் அடிக்குது, கேட்குறது கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தாராத்தாரே கண்ணீர் விட்டாப்லையா. ஏன்னா சினிமாவில் பேமெண்ட் கொடுக்காமல் ஏமாற்றப்பட்டவர்கள், இவருடைய கதையை திருடப்பட்டவர்கள், வேலையை வாங்கி உழைப்பை வாங்கி துரத்தி விட்ட ஒரு இடத்தில் இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா கேட்காமலே காசு கொடுக்குறாப்லையே. கடைசி காலத்தில் பட வாய்ப்புகள் இல்லாமல் அவர் ஊருக்கு போயிடலான்றதுப்போ விஜயகாந்த் நேரடியாக அவர் ரூமுக்கு வந்து ஒரு தொகையை கையில் கொடுக்குறாரு, அதில் தான் மெல்ட் ஆகிறாரு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற செய்தி அவருக்கு வந்து அதிர்ச்சியாகி மாரடைப்பில் இறந்துப்படுறார். இறந்தார். இந்த ஒரு உதாரணமே போதும் சார் விஜயகாந்த், வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக. அவர் நடிகர் சங்க தலைவரானதுக்கப்புறம் நடிகர் சங்கமே வந்து அவர் ஒரு கடவுளாக பார்த்தாங்க. நடிகர் சங்கத்தில் இருந்த கடை ஊழியர் கூட எங்கள் தெய்வம், எங்கள் கடவுள், எங்கள் ஆசான். என்ன காரணம் சார் அப்படி என்ன பண்ணார்? கடனை அடைச்சாருன்னு நிறைய பேர் நிறைய விதமாக அடைச்சாங்க. ஒரே ஒரு சம்பவம், சில தினங்கள் முன்னால் போண்டாமணி இறந்துட்டார். ஆமாம். போண்டாமணிக்கு வந்து ஒரு இலங்கை அகதி வந்து அவருக்கு வந்து பொண்ணு கிடைக்கல, சிங்கமுத்துலாம் சேர்ந்து ஒரு காஸ்டியூமருடைய மகளை தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அம்மா தான் இப்போ பார்த்தீங்களா மாற்றுத்திறனாளி. அந்த அம்மா நடிகர் சங்கம், பழைய நடிகர் சங்கத்தில் தேவர அரங்கம்னு ஒரு அரங்கம் இருந்தது. அங்கே திருமணம், கட்சி கூட்டம், இதய கோயில் படத்தெல்லாம் சாங்லாம் வரும். அதில் மோகன் பாடுற சாங்லாம் உட்காந்து நிறைய படம் ஷூட் எடுத்திருக்காங்க. வரிசையாக சேர் போட்டு இருக்கும். அங்கே போய் போண்டாமணி அரங்கம் கேட்குறாரு திருமணத்துக்கு. இல்லை யாரோ வெளியே ஆள் யாருங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எங்கன்னா வேறு எங்கன்னா பார்த்துங்கன்னு. விஜயகாந்த் காதுக்கு இது போதும், கடுமையாக வந்து சண்டை போடுறாங்க. நம்ம சங்க உறுப்பினர், நம்ம நடிகை, இலங்கையிலேருந்து வந்த நம்ம தொப்புள் கொடி, அவனுக்கெல்லாம் நல்ல அவங்க கொடுத்தவங்ககிட்ட அட்வான்ஸை திருப்பி கொடுங்க, போண்டாமணிக்கு இது பண்ணுங்கள், யாரும் பத்து பைசா போண்டாமணிக்கிட்ட வந்து காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அரங்கத்துக்கான காசை வந்து இவர் கொடுக்குறாரு. இது மாதிரி பல சம்பவங்கள், முக்கியமான எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடிகர் சங்கத்தில் கடன் ஏற்பட்டு இத்தனை ஹீரோக்கள் கோடிகளில், இன்றைக்கி 100 கோடி, 180 கோடி, 200 கோடின்னு இருக்கிற இந்த கோடிகளில் சம்பளம் வாங்குகிற இந்த காலகட்டத்தில் என்னங்க அசிங்கமாக இல்லையா? இப்படி இப்போ என்ன நினைப்பான் பப்ளிக்கு, நடிகர் சங்கத்திலேயே வந்து இவ்வளோ பெரிய கடனை வச்சுட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி கலை நிகழ்ச்சி நடத்தவே முடியாதுன்னாங்க, ரஜினிகமல் வரவே முடியாதுன்னாங்க. அதை நடத்தி காமித்த ஒரே நபர் வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அதே மாரி அந்த கோபம் அப்படின்றது அவருக்கு சட்டுன்னு வந்துடும். முக்கியமாக அந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் பட்டுன்னு கை வாங்கிடுவார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் மேலே விமர்சன ரீதியாகவும் வச்சாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக பேசக்கூடாது. இந்த மது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஒரு எப்படி சார் அதை எடுத்துக்கிறது நம்ம? சார் குடிக்காதவன் யார் சார் வந்து குடிக்காதவன் யார் வந்து சும்மா ஒரே இதுவாக வந்து அரசியலுக்குள்ளே வந்ததை தாங்கிக்க முடியல, பயம் வந்துடுச்சு, எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. திட்டமிட்டு அவர் மீது வந்து ஒரு குடிகாரன்ற ஒரு இமேஜை கொண்டு வரப்பட்டது. அப்புறமா போகிற இடங்கள்லாம் கோபக்காரர், நீங்கள் கோபம் அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள், ராவுத்தர்கிட்ட நண்பனாக நான் கிளம்புறேன் நண்பான் போது ஐயோயோ இவன் முன்கோபி வெகுலி யார் சொன்னாலும் கேட்டுருவான், கையில் கட்டு எடுத்து கொடுத்துருவான், கர்ணன் மாதிரி இவன் எப்படி இவன் வந்து யார் இவனை வந்து இப்போ ஏமாற்றிடுவாங்க, ஹேண்டில் பண்ணுறது நம்மளால் தான் முடியும் அப்படி வந்து இந்த கோபத்தை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு போகிற இடம் பூரா ட்ரிகர் பண்ணி விட்டு யாராவது சொல்லிடுறோம். மீடியா முன்னாடி பேசுவது ஒரு பெரிய கலை சார் அரசியலுக்கு வந்துட்டா. பொதுவாகவே வந்து அத்தனை கேமரா வந்து அத்தனை கண்கள், அது அவ்வளோ கோடி மக்கள் இது அவர் நிஜத்தில் கேமரா பற்றிலாம் கவலைப்படலை. நாக்கத்துருத்தத்து போடான்னு சொல்கிறது, கோவப்படுறது, இதெல்லாம் அவருடைய கிராஃபில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் கிராஃபில் மைனஸாக வர ஆரம்பிச்சுது. இதன் பின்னாடி பெரிய சதியே இருக்குது. அந்த சதியோடைய இது தான் டெல்லியில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு குறிப்பிட்ட சேனலுடைய நிருபர் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ தான் இந்த ஏழு நிருபர்னு சுற்றி நின்று பக்கத்தில் உட்காந்து ஆட்டெலாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாராவது அடக்கிறாங்களா பார்த்தீங்களா? பண்ணலை வந்து இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணது. குறிப்பாக வந்து அது அவர் வந்து மது அருந்தக்கூடியவர் அப்படின்ட்டு திரும்ப 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 கொண்டு வந்து சேர்த்தது வந்து பயத்தினுடைய வெளிப்பாடாக இவர்கள்லாம் உண்டு. அதை தாண்டி அத்தனை எம்எல்ஏக்கள் வலுவான எதிர்கட்சியாக வந்து சட்டசபையில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை யாருமே எதிர்க்க முடியாதன் போது நாக்க துருத்தி நின்னது. அதுவே கூட அவருக்கு பெரிய பின்னடைவுலாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வேறு வேறு என்ன நோக்க இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு துணிச்சலான அவர் நிஜ, நான் அதாவது திரையிலும் அப்படி தான் இருப்பேன், நிஜத்துலையும் அப்படி தான் இருப்பேன், அரசியலாம் நான் அப்படி தான் இருப்பேன். அரசியலில் கொஞ்சம் அவருக்கு வேஷம் போட தெரியல, நிஜமாக இருந்ததுனால்தான் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் அவர். சரி, அவரோட அந்த ஸ்பீச்சு தான் இப்போ நிறைய இடங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்பவுமே நம்ம வந்து டவுன் ஆனோம் அப்படின்னா இந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் வந்து நம்மளுக்காக விட்டுட்டு போனது இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி, என்னையா காசு காசு காசு, நம்ம புதைக்கிறப்ப நம்ம அருணாக்குரியை கூட இழுத்து விட்டுருவாயா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெகுலியான யதார்த்தமான மனிதரா சார் உண்மையிலேயே? இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அந்த உண்மையிலேயே அந்த ஸ்பீச்சை கண்ணு கலங்குது வந்து உண்மையாக வந்து எவ்வளோ ஒரு அதாவது சொல்லுவார் அவர் வந்து, ஆனால் போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான், நீங்கள் எது கொடுத்தாலும் போதும்னு மனசு கேட்கவே கேட்காது, அதனால தான் வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது. நீங்கள் அதுக்கு மேலே இதுக்கு மேலே திணிக்க முடியுமா உங்களால்? முடியாது.
அப்படின்னு அந்த சாப்பாடுன்ற விஷயத்தில் ஒரு வள்ளலுங்க அந்த. அதனால தான் சொல்கிறார் பாருங்க, ஒரு வேளை சாப்பாடு எனக்கு போட மாட்டேன். சார் இங்கேருந்து திருவள்ளூருக்கு போயிட்டுருக்கார் அவர் வந்து, சென்னையிலேருந்து திருமணத்தை தாண்டி ஒரு வயல்வெளியில் விவசாயிங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்டண்ட்டோ இதுவாக கிடையாது. வந்து ஒரு வார பத்திரிகையில் இப்போ நம்ம மீடியாக்கள்லாம் இல்லாத சமயம் அரசியல் வரதுக்கு முன்னாடி வெயில் அக்னி நட்சத்திர வெயிலில் வந்து வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரை ஓடங்கட் நிறுத்த சொல்கிறாரு. குழந்தை குட்டி சின்ன குழந்தை வச்சு என்னங்க இது இப்படி இது பண்ணுறாங்கன்னொன்னே சரி இறங்கு காரில் இறங்கி போனோடனே அத்தனை பேருக்கு அதிர்ச்சி ஆகி போகுது. இதுவாகிடுது வந்துட்டார் விஜயகாந்த் வந்துட்டார்னு என்ன இதுவாக இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க அவர் ஏதோ பேசுகிறாப்புல. ஏன்னா தானும் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு விளிம்பு நிலையிலேருந்து வந்து விளிம்பு நிலை மக்களை பார்த்து வளர்ந்தவனான்னு சொல்லி ஒருத்தர் போய் ஒரு அம்மா போய் ஒரு தூக்குச்சட்டியை தூக்கின்னு வந்து ஒரு கஞ்சி எடுத்துன்னு வந்து திறந்து கொடுக்குது. இன்னொருத்தர் வந்து தடுக்கிறாராம், நம்ம சாப்பிட மாட்டார் இதெல்லாம், நீ வந்து அது புளிச்சு போன கூழு கொடுங்க, நீங்கள் வேறு புளிச்சு போன கூழ இந்த கூழாது சும்மா சாங்கியத்து கூட ஒரு மக்கு குடிக்கலாம் ஃபுல்லாகவே குடிச்சிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் பார்க்குறாரு உதவியாளர்கிட்ட. அவர் ஒரு தொகையை கொடுக்குறாரு, அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. எங்கேதோ குடிச்சதே எங்களுக்கு பெரிய விஷயம், நாங்கள் சாப்பிட்ற அந்த கஞ்சியை நீங்கள் அதெல்லாம் காசுலாம் கொடுக்காதீங்கய்யா, நீங்கள் இது பண்ணாதீங்க. இதுதாங்க விஜயகாந்தோட இயல்பு, இதுதான் அந்த உணவை பாகுபாடு இல்லாமல் ஒரு வலியமாக வச்சுருந்தாலும் அந்த உணவை சாப்பிடுது, 5-star ஹோட்டலே சாப்பிடுது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எல்லா சினிமாவில் யூனிஃபார்ம். ஆமாம், யூனிஃபார்மான ஒரே கடைசி அசிஸ்டண்ட், கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு இது காடை ஃப்ரைனா எனக்கும் காடை ஃப்ரை தான், இல்லை நான் வந்து சிக்கன் ரோஸ்ட் சாப்பிட்ணும்னா அவனும் அதான் சாப்பிட்ணும். நீ தரம் பிரிக்கக்கூடாது சாப்பாட்டில். இதனாலேயே பார்த்தீங்கன்னா பல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸாக விஜயகாந்த் படம்னா சம்பளத்தை தாண்டி முண்டி அடிச்சுன்னு விடுவாங்க. இப்போ ஒரு 100 பேர் தேவைப்படுதுன்னு வச்சுங்க, இவர் வந்து ஒரு 300 பேர் எடுங்கன்னு வரோம், உழைக்கிட்டுங்க இருக்கட்டுங்க 300 பேர் எடுங்க. இந்த இதுதாங்க, இந்த வள்ளல் குலம் கூட அவரை ஏன் காப்பாற்றலன்றது தான் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. தர்மம் தலைக்காக, தர்மம் தலைக்காக்கன்றாங்க, இந்த தர்மம் ஏன் தலைக்காக்கலை அப்படின்னு பெரிய எவ்வளோ கோடான கோடி கண்ணீர் பிடிக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த வெகுளித்தனம் யதார்த்தமான ஒரு குணம், இதுதான் அவர் வந்து நிறைய இடங்களில் ஏமாற்ற வச்சதோ, ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரோ, நம்பி ஏமாந்துருக்காரோ நிறைய உண்டு. நிறைய ப்ரொடியூசர்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் கையிலே காசே இல்லைங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னால் சம்பளமே வேணாம் நான் பண்ணி தரேன், பல படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நலிந்து போனவர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய மேக்கப் மேன் பெரிய அண்ணான ஒரு படம் வந்து சூர்யாவும் இவரும் நடித்தார், அவருடைய மேக்கப் மேனுக்காக பண்ணி கொடுத்தார். ஓகே, ரொம்ப காலம் அவர் கூட இருந்ததுனால அவருக்கு ஒரு படம் பண்ணி தரேன்ட்டு படம் பண்ணி அதில் ஒரு லாபம் வந்தது, நீங்கள் வச்சுக்கணு இருங்கன்ட்டு. இது மாதிரி பல உதவிகள் வந்து பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். இன்றைக்கு அவர் மறைஞ்ச ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இனி கேப்டன் அப்படின்னா வேற ஒருத்தர் வர வாய்ப்புகள் இருக்கு கிடையவே கிடையாது. அதான் நான் சொன்னேன்னே வந்து பொட்டு வச்ச தங்க குடம்னு, அந்த தங்க குடத்தில் ஒரே ஒரு பொட்டு தான், அந்த பொட்டு இதுதான். ஊருக்கு நீ மகுடம், உண்மையால் மகுடம் தான், ஊருக்கே இல்லை உலகத்துக்கே மகுடம் வந்து. அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். இன்னும் நெரிசலாக உங்களை சந்திக்கிற உங்களுக்கு விடைபெறுவது நானும் முரளி. நன்றி, வணக்கம்.